உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். உங்ககிட்ட நான் கேட்கணும் அதெல்லாம் கண்டிப்பா. சோ உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த 35 இயர்ஸ் ஜர்னி கேக்கல சரியா, இந்த 35 இயர்ஸ் ஜர்னி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? எனக்கு என்னவோ, நான் இப்போ தான் பாட ஆரம்பித்த மாதிரி இருக்குது எனக்கு. அவ்வளோ நாள் போன மாதிரியே தெரியல எனக்கு. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்டேஜும் ஒரு ஒரு பாட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்றைக்கி பாடுறது நாளைக்கு ஒழுங்காக வரணுமே, நாளைக்கு பாடுறது அதை விட ஒழுங்காக வரணுமேன்ற அந்த 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 தொழில் மேலே இருக்கிற பயம் வந்து இன்றைக்கும் இருக்குது, எப்பயும் இருக்குது, எப்பயும் இருக்கணும். இருந்தால் தான் அது நம்மளுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு பாதையில் போய் ரீச் பண்ணணும். ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு வாய்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே கொடுக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணீங்க உங்களுக்கு அதை பற்றி? ட்ரெயின் பண்ணுறதுன்றது எங்கள் சைடில் 50%னா உங்கள் சைடில் 50%. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட அவுட்புட், நாங்கள் கொடுக்குற அவுட்புட்டை நீங்கள் கரெக்டாக இன்புட்டாக எடுத்துட்டால் தான் உங்களோட அவுட்புட் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக சொல்லித்தருவோம். உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி புரிய வைக்க வேண்டியது ஒரு ஆசிரியரோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சிங்கிங் ஸ்டைலை நான் யோசிக்கிறேன் இல்லையா, எப்படி பாடினா புரியும், இந்த சங்கதி அவங்களுக்கு எப்படி புரியுன்றதை நான் தெளிவாக யோசித்து நாங்கள் பிரித்து சொல்லித்தருவோம் ஒரு ஒருத்தையும். ஸோ அவங்களுக்கு எந்த லெவலில் புரியுமோ குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த லெவலில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம். இப்போ சஹானாவை பொறுத்த வரைக்கும், சஹானாவுக்கு வந்து ஷீஸ் அ லெஜண்ட் ஆக்சுவலாக. அவளோட கீபோர்டில் அவள் வந்து இல்லை, உண்மையாகவே அவள் வந்து எனக்கு டவுட் இருக்கும்போது அவளை கேட்பேன் நான், இந்த சுரஸ்தானெல்லாம் கரெக்டாக சாகணும் அப்படின்னு கேட்பேன். பட் அஸ் எ சிங்கர் அவளுக்கு வந்து சில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை புரித்து சொல்லி கொடுக்கும்போது அவள் ரொம்ப அதை கரெக்டாக ரொம்ப கரெக்டாக எடுத்துப்பா. ஸோ அந்த குழந்தைக்கும் சொல்லித்தர முடியும். ஒரு ரமணியம்மான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வயசான லேடி இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாசாக கூட தெரியாது, அவங்களுக்கும் சொல்லித்தரது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். அது அவங்க எடுத்துக்கிறதும் இருக்குது, நாங்கள் ட்ரை பண்ணுறதுலையும் இருக்குது. 50-50. அசோசியேட்டாக இருந்திருக்கீங்க, அதில் இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு வெற்றி தோல்வியை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்வீங்க? ஆக்சுவலாக அது வெற்றி தோல்வியே கிடையாது, இட் இஸ் அ க்ரோயிங். ஒரு ஒரு நிலை, அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு நிலை. அந்த நிலையை நீங்கள் க்ராஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறீங்க. அந்த தோத்துட்டோம் ஜெயிச்சிட்டோன்றதே கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி க்ரோ ஆகிறீங்கன்றது தான் உங்களுடைய லைஃப். அந்த மாதிரி ஒரு ஒரு நாங்கள் நிறைய காம்படிஷனில் பாடியிருக்கேன். நீங்கள் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது உங்களோட அதிகமான லெவலில் யார் இருக்காங்கன்னு தெரியும், உங்களோட குறைவான லெவலில் யார் இருக்காங்க, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் முதல்ல. ஸோ அது வெற்றி தோல்வி கிடையாது, அது உங்களை நீங்களே உணர்ற ஒரு இடம். அவ்வளோதான். சூப்பர் மேம், சூப்பர் மேம், சூப்பர். அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் பாடுவீங்களான்னு கேட்டோம். அப்போ வந்து அப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு அப்படின்னீங்க. இப்போவும் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டுருக்கீங்க, இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் உங்கள் ஃபேமிலி இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இல்லவே இல்லை, அவ்வளோதான். அவங்க ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கான்ற மாதிரி, ஒரு வெற்றிகரமான பெண்ணுக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்கார். அந்த ஆண் வந்து வீட்டை பார்த்துக்கிட்டா தான் அந்த லேடி வெளியில் வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறதால தான் 100% அவர் தான் என்ன என்கரேஜ் பண்ணுறதே. ப்ளீஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதால தான் குழந்தையிலேருந்து அவர் என் டாட்டர் ஃபுல்லாக வளர்த்ததே அவர் தான். நான் பாதி தான் வளர்த்தேன், அவர் தான் பாதி வளர்த்தாரு. ஸோ அப்படி ஒரு ஆள் இருக்கிறதால தான் நாங்கள் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே இந்த ஒரு சாதாரண ஒரு மேடை பாடகியாக இருந்து ஒரு சாதாரண கச்சேரியில் பாடி ஒரு அடுத்த லெவல் போயிட்டு இன்றைக்கி ஒரு ட்ரெயினராக ஒரு சேனலில் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் தான். என்னோடய உழைப்பு முக்கால் அதை புஷ் பண்ணுறது பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் அவர். மேம், நீங்கள் நிறைய இசை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா இந்த இசையில் என்ன சொல்வீங்க? நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, அதில் வந்து ரொம்ப ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து சித்ராமா, ஜானகி, எல்லா அன்னைக்கு இருக்கிற பெரிய பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் வந்து கண்டினியூவாக நான் பாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. எல்லா மியூசிக் டைரக்டரும் இருக்காங்க, எல்லா பெரிய பிளேபேக் சிங்கர்ஸும் இருக்காங்க, பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோடு நான் பாட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இத்தனை சிங்கர்ஸ் இருக்கும்போது என்னை நம்பி அவ்வளோ பெரிய சாங்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ற சந்தோஷம் தான். அன்றைக்கி நான் ஸ்டேஜ்லேயே ரொம்ப அழுதேன், அந்த சந்தோஷம் அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ நிறைய வாட்ஸ்அப்லலாம் கூட வரும், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் எல்லா சிங்கர்ஸும் இருக்க ஒரு கச்சேரி அது. ஆனால் அதில் அதிகமாக பாடினது அன்றைக்கி நான் தான். அவ்வளோ டேலண்டான பர்சன் மேம் நீங்கள், எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த ஸ்டேஜில், அதுவும் இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு அதுதான் சொன்னேன், ஒரு சிறிய ரெகக்னிஷன் கூட ஒரு பெரிய ஒரு
ஒரு மைல்கல்லாக நாங்கள் எடுத்து ஆர்டிஸ்ட்டுக்கு ரெகக்னேஷன் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், சாரி. என் பொண்ணு கல்யாண நிச்சயம் இருக்குது, மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு. நீங்கள் ஆன் டைம் வந்திருக்கீங்க, சொன்ன டைம் கரெக்ட். மாப்பிள்ளை இங்கே இருக்காரு, அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. இன்விடேஷன் கொடுக்க போனதால் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கல்யாண நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நிச்சயம் பண்ணிட்டார் அவர், அதனால் இந்த இதை வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், சாரி. எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாடுனீங்களோ அந்த சாங்கு எனக்கு இங்கே ஸ்டேஜில் பாடணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன பாட்டு பாடுனீங்களோ அந்த சாங். முதல் முதல்ல நான் பாடினது, ஆனால் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரெண்டு லைன் பாடுறேன் பசங்களுக்கு. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, தண்ணி வேணும். ராசாத்தி மனசில் ஏ ராசா ஒன்னப்பத்தான், இந்த ராசாத்தி மனசில் ஏ ராசா ஒன்னப்பத்தான், புது நேசம் உண்டானது இரு நெஞ்சும் கொண்டாடுது. ராசாத்தி மனசில் ஏ ராசா ஒன்னப்பத்தான், இந்த ராசாத்தி மனசில் ஏ ராசா ஒன்னப்பத்தான். இதுதான் நான் முதல்ல பாடினது ஸ்டேஜில். சூப்பராக இருக்கும், ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்றைக்கி பார்த்ததுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம், எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் சொல்லாதீங்க, நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும்போது, அது ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும், கண்டிப்பாக வந்து அவங்கள பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பாடினதுலேயே அவர் நல்லா பாடினார். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு எங்கேயானா பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வாய்ஸஸ் கிடைக்கும், நாங்களும் எங்கேயானா சஜஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. அதனால் இந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக தவற விட மாட்டோம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஒரு இது நான் சொல்ல ஆசைப்பட்றேன். யார் பாடுறீங்களோ, பாடணும்னு ஆசைப்பட்றீங்களோ, நல்ல முறையாக கற்றுக்கங்க. ஒரு விஷயத்தை நம்ம முறையாக செஞ்சோம்னா அதோட பலன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த முறையாக செய்கிறதுன்றத நல்லா ஓரளவுக்கு ட்ரை பண்ணி அது பண்ணுங்கள். அதோட பெட்டர்மெண்ட் அவுட்புட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முறையாக பயிற்சி பண்ணுங்கள். எது பண்ணாலுமே முறையாக பண்ணுங்கள். டிரைவிங் சாதாரணமாக வந்துடாது இல்லையா, நல்லா கற்றுக்கிட்ட அப்புறம் தானே ரோட்டில் ஓட்டுவீங்க. அது மாதிரி எனக்கும் பாட வரும்னு பாடாதீங்க, நம்மளுக்கு நல்லா ட்ரை பண்ணி, நல்லா ட்ரெயின் பண்ணி பாடுங்க.